गुड मॉर्निंग स्टूडेंट्स प्रीवियस क्लास वंदे नम्मा ग्राफिकल मेथड अप्रों एल्ला बेसिक फीसिबल सॉल्यूशंस अभी पातम यूनिट लास्ट सेक्शन इप्पा सिंप्लेक्स मेथड अभी पाकपो सिंप्लेक्स मेथड प्रोसीजर मुन्नाडी नम्म अंद प्रॉब्लम वंदे स्टेप बाय स्टेप पोट्टोम्ना ऑटोमेटिकली अंद प्रोसीजर वंदे उंगलाल अंडरस्टैंड पण्णिक्क मुडियुम सो ना प्रोसीजर पेज वंदे उंगलुक्कु ना फोटो पिडिच्चु इदु स्कैन पण्णि अनुप्पि विडुरेन सरिंगला இப்போ நம்ம ப்ராப்ளம் டைரக்டா போலாம் என்னன்னு இப்போ டூ வேரியபிள்ஸ் மட்டும் இருந்தது அப்படினு சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்பா டூ வேரியபிள்ஸ் இருந்தனா கிராஃபிக்கல் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி போடலாம் இப்போ டூ வேரியபிள்ஸ்க்கு மேற்பட்டதா 3 அல்லது 4 வேரியபிள்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனா அத வந்து கண்டிப்பா நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு சிம்ப்ளக்ஸ் மெத்தட் அது மாதிரி யூஸ் பண்ணி போடலாம் சிம்ப்ளக்ஸ் ப்ரோசிஜர் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு सिंप्लेक्स मेथड फर्स्ट पड़े अब चार्निस पेनाल्टी मेथड अल्लदु बिगम मेथड नम्म अड़त्तु थर्ड टाइप टू फेस सिंप्लेक्स मेथड अब नम्म इन्द फर्स्ट टाइप इन्द यूनिट पाकलाम सिंप्लेक्स मेथड पाती मैक्सिमाइज़ इज़ेट अल्लदु मिनिमाइज़ इज़ेट इन्द मारिलाम इरुक्कुना सब्जेक्ट टू द कंडीशंस अदावदु कंस्ट्रेंट्स पातिंगना एल्लामे कंडिप्पा लेस देन ऑर ईक्वल टू अप्पडिंगरदु इरुंदादा इन्द मेथड नीगे अप्लाई पण्ण मुडियुम सरिया இப்போ கிரேடர் தென் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நான் அடுத்தடுத்து சொன்னேன்ல அடுத்த மெத்தட் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடிய பெனால்ட்டி மெத்தட் ஒன்று இருக்குது அப்புறம் டூ ஃபேஸ் சிம்ப்ளக்ஸ் மெத்தட் இருக்குது அதை அப்ளை பண்ணி போடுறது இப்போ இதில் என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 4x1 + 10x2 சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அத்தனையுமே உங்களுக்கு எப்படி இருக்குப்பா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுல இருக்குது சரியா இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ராப்ளம் இஸ் ஆஃப் மேக்ஸிமைசேஷன் सपोज प्राब्लम मिनिमाइजेशन अब नम्बर मिनिमाइजेशन इप्ली मिनिमाइज़ इज़ेट ईक्वल टू माइनस ऑफ़ मैक्सिमाइज़ माइनस इज़ेट अब नम्बर सरिया आना ऑटोमेटिका प्राब्लम मैक्सिमाइजेशन मैक्सिमाइज़ इज़ेट ईक्वल टू अभी अभी इनिक्वेशन्स ईक्वेशन्स नम्बर मातनु ஏற்கனவே ஒரு டெஃபினேஷன் நான் உங்களுக்கு பார்த்தோம் நம்ம என்னன்னா ஸ்லாக் வேரியபிள்னா என்ன சர்ப்ளஸ் வேரியபிள்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம் ஸ்லாக் வேரியபிள்னு பாத்தீங்கன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சொன்னோம்னா குறைஞ்சது அதாவது கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஸ்லாக் வேரியபிள் அந்த இடத்துல ஒரு பற்றாக்குறை இருக்குங்கும்போது அதை என்ன பண்றோம் பிளஸ் பண்ணிக்கிறோம் ஸ்லாக் வேரியபிள் கிரேட்டர் தன்ன்றதுன்னா சர்ப்ளஸ் வேரியபிளை மைனஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை பிளஸ் பண்ணணும் அது உங்களுக்கு ஆல்ரெடி போன கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன் இப்போ இது எல்லாமே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுனு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்லாக் வேரியபிள் இதல ஆட் பண்ண போறோம் சரியா ஸ்லாக் வேரியபிள் நான் என்ன பண்றேன்னா நம்ம ஜெனரல் டெஃபினேஷன்ல S1 S2 S3 அப்படிங்கற மாதிரி கொடுப்போம் நான் இதல வந்து இந்த கண்டினியூஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் நான் எடுத்துக்கறேன் X1 X2 க்கு அடுத்து ஃபர்ஸ்ட் இன்இக்வேஷனை ஈக்குவேஷனா மாத்துறதுக்கு X3ங்கற ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து செகண்ட் இன்இக்வேஷனை ஈக்குவேஷனா மாத்துறதுக்கு X4 தேர்ட் ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் இன்இக்வேஷனை ஈக்குவேஷனை மாற்றுறதுக்கு X5ங்கிற ஸ்லாக் வேரியபிளை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ அந்த ஸ்லாக் வேரியபிள் வந்து என்ன பர்பஸ்ன்னு பாருங்கள் கன்வெர்ட் ஆல் த இன்இக்வேஷன்ஸ் இன்டூ ஈக்குவேஷன்ஸ் பை இன்ட்ரடியூசிங் ஸ்லாக் வேரியபிள்ஸ் சரியா இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதில் நம்ம அந்த வேல்யூக்கான அந்த ஸ்லாக் வேரியபிளுக்கான காஸ்ட் என்னன்னு நம்ம கொடுக்கணும் இந்த ப்ரொசீஜர் படி என்னென்னா இப்போ இது வந்து ஸ்லாக் வேரியபிள் இங்கே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அதுக்கான காஸ்ட் வந்து ஜென்ரலாக அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அது 4x1 + 10x2 இந்த சம்மில் இருக்கா அதை வந்து +0 × x3 + 0 × x4 + 0 × x5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோம் சரியா இப்போ இதுக்கு அடுத்தது இட்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகிறப்பா இட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சிபி ஒய்பி எக்ஸ்பி இப்போ Y1 Y5 வரைக்கும் அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருங்க ஒரு நிமிஷம் இதுல y1 y2 y3 y4 y5ங்கறது வந்து இந்த நார்மல் வேரியபிள் இருக்குல்ல நார்மல் வேரியபிளோட ஸ்லாக் வேரியபிள் y3 y5 y4 y5 இது xல இருக்குறது எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேனா yல எழுதிக்கிறேன் இங்க சரியா இந்த xb காலம்ங்கறது வந்து அந்த கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு நீங்க கொடுத்துரு சார் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சொல்லி இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கல BIs னு சொல்வாங்க இத சரியா இந்த வேல்யூவ தான் XB காலத்துல கொண்டு போறீங்க 50 100 90 அப்படி இந்த YBங்கறது என்னன்னு பாத்தீங்கனா அந்த என்ன ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கீங்களோ X3 X4 X5 னு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கமா அத தான் என்ன பண்ணிக்கறோனா Y3 Y4 Y5 அதுக்கு கரஸ்பாண்டிங் காஸ்ட் இங்க
மேல அந்த சிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்ஷனுக்கான கோஎஃபிஷியன்ட். அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன்ல என்னென்ன பண்ணிருக்கோம்ப்பா, x1க்கு 4 இருக்கு, x2க்கு 10 இருக்கு, x3 x4 x5 ஓட வேல்யூ வந்து காஸ்ட் என்னன்னு கொடுத்திருக்கோம், 0 னு கொடுத்திருக்கோம். இப்போ நம்ம எப்படி வேல்யூஸ் போஸ்ட் பண்றோம்ங்க தெரியதா? என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் அப்படினா இந்த xbங்கிறது வந்து less than or equal to அங்கட்டு உள்ள வேல்யூவை இத எழுதிக்கிறோம். இந்த yb-ங்கிறது என்னென்ன ஸ்லாக் வேரியபிளோ அதை எழுதிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் காஸ்ட்ங்கிறத தான் cb-னு கொடுத்துக்கிறோம். இந்த மேல உள்ள c-ங்கிறது வந்து இந்த y1-ல இருந்து y5 வரைக்கும் அதுக்குள்ள அந்த காஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டை எழுதிக்கிறோம். இப்போ இந்த 50-க்கு நேரா என்ன இன்இக்வேஷனை ஈக்குவேஷனா மாத்துனீங்க? ஃபர்ஸ்ட் இன்இக்வேஷன் என்ன, 2x1 x2 வந்தது, அதை ஈக்குவேஷனா மாத்தும் போது x3-ங்கிற ஒரு ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களா, அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எல்லாம் yi's-ல மாத்திக்கிறோம். y3-ங்கிறது 1, சரியா? ஸ்லாக் வேரியபிள் 1, 0, மற்றதெல்லாம் 0-னு கொடுத்துக்கிறீங்க. அடுத்து செகண்ட் இன்இக்வேஷனை ஈக்குவேஷனாக மாற்றும் போது 2, 5, அப்புறம் 0, y4-ங்கிற ஸ்லாக் வேரியபிள் x4-னு கொடுத்துருக்கோம்ல, அது y4, இங்கே 1, 0-னு கொடுத்துரும். அடுத்தது தேர்ட் இன்இக்வேஷனை ஈக்குவேஷனாக மாற்றும் போது அந்த 2, 3, இது y5 தானே அங்கே இருக்குது, அதாவது x5-ங்கிறதா y5 அப்படிங்கும் போது என்ன வரும்னா x3 x4 x5-ங்கும் போது y3 y4 y5-ல இதுக்கு நமக்கு 0, 0, லாஸ்ட் இன்இக்வேஷன் ஈக்குவேஷன் மாற்றும் போது இதுக்கு 1-னு வந்துடும். பொதுவாக அந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் இந்த ஸ்லாக் வேரியபிளை சேர்த்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வேல்யூஸை மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அழகு அணி சொல்லுவாங்கள்ல, யூனிட் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வரும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் i3-ங்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் இருக்குது, சரியா? இப்போ இதுக்கு அடுத்து உள்ளது தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ zj-cj-ங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணும். zj-cj-ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி zj-ங்கிற இடத்துல சிபி இன்ட்டு எக்ஸ்பி மைனஸ் சி. zj-ங்கிறது இருக்குல்லப்பா, அது என்ன பண்ணணும்னா சிபி இன்ட்டு எக்ஸ்பி மைனஸ் சி, சரியா? மைனஸ் என்னன்னு வரும்னா சி. அந்த சிபி இன்ட்டு எக்ஸ்பின்னு பாருங்கள், 0 × 50, இந்த ஃபஸ்ட் ஒன்னுக்கு மைனஸ் அது வராது, ஏன்னா வெறுமனே அந்த எக்ஸ்பி காலத்துக்கு மட்டும், எக்ஸ்பி காலம் மட்டும் என்ன வரும்னா சிபி இன்ட்டு எக்ஸ்பி மட்டும் வரும், சரியா? எக்ஸ்பி காலம் இருக்குல்ல அது மட்டும். அப்போ 0 × 50 ப்ளஸ் 0 × 100 ப்ளஸ் 0 × 90 என்ன வரும், 0-னு வந்துடும். அடுத்தது பாருங்கள், இந்த வேல்யூவை போடுறோம், இதுக்கு தான் நான் இந்த ஃபார்முலா சொன்னேன், சிபி இன்ட்டு எக்ஸ்பி மைனஸ் சி. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்கப்பா, ரொம்ப பொறுமையாக கவனித்தாதான் இது என்னங்கிறது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நல்லா லிசன் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்களே போட முடியும் உங்களால், சரியா? இப்போ 0 × 50 அதுக்கு நம்ம போட்டோம். இப்போ இந்த y1 காலத்துக்கு இப்போ நீங்கள் போடுறீங்க, எப்படி போடுறீங்கன்னா 0 × 2 ப்ளஸ் 0 × 2 ப்ளஸ் 0 × 2 என்ன வரும், 0 வரும். அப்போ சிபி இன்ட்டு எக்ஸ்பிக்கு நம்ம போட்டிருக்கோம், மைனஸ் என்ன பண்ணணும், சி, மைனஸ் சி. அப்போ என்ன வரும்ப்பா, -4 வந்துருச்சா? அடுத்தது பாருங்கள், 0 × 1 ப்ளஸ் 0 × 5 ப்ளஸ் 0 × 3 எல்லாமே 0 தான், -10 அது இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்ததுக்கு அதே மாதிரி போட்டுறீங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, எல்லாமே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0-னு வந்துருச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு எட்டு இது அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஆப்டிமம் சொல்யூஷன் அப்டைன்ட்டு போயிடலாம். ஆனால் இதில் என்னென்னா ஏதாவது ஒன்று நாட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது மைனஸில் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா கூட நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு போகணும். அந்த நெக்ஸ்ட் இட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நெகட்டிவாக எடுக்கணும். மோஸ்ட் நெகட்டிவ் இதில் இது -4 இருக்குது, -10 இருக்குது. மோஸ்ட் நெகட்டிவ்னால் நீங்கள் அந்த இன்டீஜர்ஸ் லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க, -4 அடுத்து தான் -10 வருது, சரியா? அப்போ மோஸ்ட் நெகட்டிவ்ங்கிறது உங்களுக்கு என்ன வரப்பா, -10, சரியா? -10 அதுதான் உங்களுக்கு என்டரிங் காலம். இப்போ -10 கொடுத்து இது தான் என்டரிங் காலம்னு நம்ம கொடுத்துட்றோம். இந்த இதை பேரோ போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸ்பிஐ பை ஒய்ஐஜே, அப்போனா என்ன அர்த்தம், 50 இந்த இது 50/1, அடுத்து 100/5, அப்புறம் 90/3, சரியா? இப்போ இந்த வேல்யூஸ் வந்திருக்குல்ல, இதில் எது மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-ங்கிறது தான் மினிமம். அப்போ இதுக்கு நேராகவும்
இந்த இதுக்கு நேராவும் இந்த மைனஸ் 10 க்கு நேராவும் இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு பைவட் எலிமெண்ட் அப்படினு சொல்வாங்க இந்த பைவட் எலிமெண்ட் அப்படினு ஒன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா இந்த ஒரு பர்టిక్యులர் எலிமெண்ட்ட மட்டும் ஜீரோனுமா அடுத்த இட்ரேஷன்ல கொண்டு வரணும் மீதி ரெண்டத்தையும் சாரி பர்టిక్యులர் எலிமெண்ட்ட மட்டும் 1 னு கொண்டு வந்துட்டு மீதி ரெண்டு என்ட்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா இத நம்ம ஜீரோனு கொண்டு வரணும் இப்போ அதல பாருங்க compute xbi by yij yij கண்டிப்பா greater than 0 னு இருக்கணும் greater than 0 னு இருந்தாதான் 0 னு இருந்தாலோ அல்லது மைனஸ் இருந்தாலோ இந்த இத நீங்க போட முடியாது ஆனா இதல பாருங்க எல்லாமே greater than 0 னு இருக்கு சரியா அது மாதிரி இருக்கணும் இப்போ லீஸ்ட் நம்பர்ங்க போது இந்த 20 னு நான் சொன்னேன் அதுக்கு நேரா உள்ள எலிமெண்ட் அப்ப அதுதான் பைவட் எலிமெண்ட் 5 னு சொல்லிருக்கேன் இந்த பைவட் எலிமெண்ட்ட 1 னு மாத்தணும் make the pivot element to be 1 and the remaining entries na edappa and 1 and 3 irukku pathingala idha nama 0 nu maathanum adu maatradhukku nama enna pannom adutha iteration pogum seriya ipo inda particular y2 column da ulle enter aagudhu appdin solumbodhu the y2 column introduce pandringa enga introduce pandringa inda edathata introduce pandringa appo y2 inge vandiruchuna y4 velila pogudhu puriyudha pa அப்ப இன்ட்ரோ듀ஸ் y2 அண்ட் டிராப் என்னது y4 சரியா திரும்ப அதே மாதிரி என்ன பண்றீங்கனா cb என்ன பண்றீங்க cb yb xb அப்படின எழுதி y1 ல இருந்து y5 வரைக்கும் மேல உள்ள c எதுமே चेंजेस இல்ல இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய எந்த என்ட்ரீஸ் தான் நமக்கு चेंजेस வருது என்ன चेंजेस அப்படிን பாத்தீங்கனா இங்க எப்படி இத வந்து 1 னு மாத்தணும்ல அதனால டிவைட் பை 5 னு கொடுத்தீங்கனா இது அப்படியே என்ன ஆகும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா 100 by 5 எவ்வளவு 20 2 by 5 அப்புறம் 5 by 5 1 அப்புறம் 0 அப்புறம் 1 by 5 அப்புறம் என்ன வரும் 0 வந்துரும் இந்த y2 க்கு அப்புறம் இங்க இருக்கிற நம்பர் அது எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா y2 என்டர் ஆகுது y4 வெளியில போகுதுனாவே y2 க்கு கரஸ்பாண்டிங் என்ன இருக்கு 10 அது இந்த காஸ்ட் கிட்ட வந்துரும் புரியுதாப்பா y3 y4 y5 ஏர்க்கன ஸ்லாக் வேரியபிளுக்கு எப்படி நம்ம இங்க 0 னு போட்டோமோ அது மாதிரி இந்த y2 என்டர் ஆச்சுனாவே அது கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து காஸ்ட் 10 ங்கறதை இங்க கொண்டு வந்தறலாம் இத நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இத எழுதிடுங்க இது 1 னு மாத்திட்டோமா அப்ப ரிமைனிங் என்ட்ரீஸ் இது 0 னு மாத்தணும் இத வந்து 0 னு மாத்தணும் இத 0 மாத்துறதுக்கு இப்ப இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க கீழ இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஓல்ட் ரோ மைனஸ் சம் ஆஃப் தி நம்பர் இன்டு நியூ பைவட் ரோ அப்பனா என்ன அர்த்தம் இந்த ஓல்ட் ரோனா எதுப்பா ஓல்ட் ரோ இப்போ இத தான நம்ம 0 வாக்கணும் சரியா 50 ல இருந்து 52 1100 மைனஸ் இப்போ இது 1 னே இருக்கனால பிரச்சனை இல்ல இங்க 1 இருக்கனால சப்போஸ் இது 2 ன்றதுன்னு வெச்சுக்கோங்க இந்த இத வந்து நீங்க என்ன பண்றீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் ஆனா இங்க 1 இருக்கு இங்கேயும் 1 இருக்கு அதனால நம்ம ஈஸியா மைனஸ் பண்ணலாம் இதுதான் ஓல்ட் ரோ மைனஸ் என்ன வரும் சம் अदर நம்பர் இப்போ இங்க நம்பர் தேவ இல்ல அதனால ஓல்ட் ரோ என்ன பண்ணிருக்கோம் 52 1100 சரியா மைனஸ் இந்த நியூ பைவட் ரோ என்ன எழுதி இருக்கீங்க இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க 20 2/5 1 0 1/5 0 இப்போ இதுல இருந்து இத நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க 50 - 20 ना எவ்வளவு 30 2 - 2/5 ना எவ்வளவு வரும்னா 8/5 1 - 1 0 1 - 0 1 0 - 1/5 1 - 1/5 0 அந்த வேல்யூஸ் இங்க எழுதி இருக்கீங்கப்பா என்னது 30 8/5 0 1 - 1/5 0 னு எழுதி இருக்கீங்க அடுத்து இந்த என்ட்ரி 0 வாக்கணும்ல இப்ப 1 0 வாக்கிட்டீங்க இந்த என்ட்ரி 0 வாக்கறதுக்கு இப்ப இந்த ப்ரோசிஜர் கொண்டு போலாம் நான் சொன்னேன்ல ஓல்ட் ரோ மைனஸ் நியூ இன்டு பைவட் ரோ வருதுல அதுல இந்த நியூ பைவட் ரோ இங்க இருக்குல இதுதான் நியூ பைவட் ரோ இது 1 இருக்குல இங்க 3 இருக்கு ப்ரீவியஸா அப்ப இத 3 ஆல பெருக்கினாதான் இந்த 3 க்கும் இந்த 3 க்கும் உங்களுக்கு மைனஸ் ஆகும் அப்ப ஃபர்ஸ்ட் ஓல்ட் ரோ எழுதிக்கங்க ஓல்ட் ரோ என்னது 90 2 3 0 0 1 மைனஸ் இத பெருக்குறீங்க இந்த புதுசா கண்டுபிடிச்சிங்கல அது 3 × 20 னா எவ்வளவு வரும் 60 6/5 3 0 3/5 0 இத மைனஸ் பண்றோம் 90 - 60 எவ்வளவு 30 2 - 6/5 னு பாத்தீங்கனா 4/5 3 - 3 வந்து 0 இது 0 இதுக்கு -3/5 இது 1 இந்த என்ட்ரீஸ் இங்க போட்டுறீங்கப்பா போட்டுட்டு
இப்போ மல்டிப்ளை பண்ணுறீங்க, எப்படி மல்டிப்ளை பண்ணுறீங்க? திரும்ப அந்த இசட்ஜே மைனஸ் சிஜே இருக்குல்ல, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்ல. சிபி இன்டு எக்ஸ்பி மைனஸ் சி. இப்போ இதுக்கு வராதுன்னு நான் சொன்னேன், டைரெக்டாக பண்ணுற மாதிரி. 0 × 30 ப்ளஸ் 10 × 20 ப்ளஸ் 0 × 30, அப்போ எவ்வளோ வரும்? 200 வரும். அடுத்தது இதை பாருங்கள், இந்த ஃபஸ்ட் என்ட்ரிஸ் என்ன பண்ணாலும், ஃபஸ்ட்டும் இல்லை தேர்ட் என்ட்ரி என்ன பண்ணாலும் நமக்கு ஜீரோ தான். அதனால் அதை எடுத்துக்கவே வேண்டாம்னு வச்சுக்கோங்க. 10 × 2/5 எவ்வளோ பவரும்? 4 வரும். 4 − 4 ஜீரோ. 10 × 1 10 − 10 0. அப்புறம் இங்கே 10 × 1/5 2, அப்புறம் 10 × 0. இது இப்போ இதில் பாருங்கள், இதுக்கான ரிசல்ட் இந்த பக்கம் எழுதியிருக்கேன், இங்கே கொஞ்சம் கேப் இருந்ததுனால இதில் எழுதியிருக்கேன். சின்ஸ் ஆல் இசட்ஜே மைனஸ் சிஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, அதனால் த ஆப்டிமம் சொல்யூஷன் இதில் அப்டைன்ட்டு நம்ம சொல்லிடுறோம். அப்போ ஆப்டிமம் சொல்யூஷன் அப்டைன்ட்டுனா மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு எவ்வளவு? 200 அட்டு x1 = 0, x2 = 20. இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வருது பாருங்கள், இதுதான் இசட் வேல்யூ. இந்த 200ங்கிறது தான் இசட் வேல்யூ, சரியா? ஆனால் அட்டு x1ங்கிறது நமக்கு இதில் என்ட்ரியே ஆகலை, x2 மட்டும்தான் என்ட்ராச்சு. அதோடய நமக்கு வந்து எல்லா இது வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சு. x2க்கு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எழுதக்கூடாது. இது சேஞ்ச் ஆகுதா? இது சேஞ்ச் ஆகலை தானே? எது உங்களுக்கு சேஞ்சஸில் இருக்குது? xb-ல இருக்க தான் சேஞ்சஸில் இருக்குது. அப்போ x2-ஓட வேல்யூ 20 இருக்கும் பட்சத்தில் x1-ஓடதும் ஜீரோ அப்படிங்கும்போது தான் இசட்னோட வேல்யூ 200 வரும். இந்த மேக்ஸிமைஸ் இசட்டில் நீங்கள் பிரதிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்ன வரும். x1-க்கு வந்து இசட்னு பாருங்கள், x1-க்கு வந்து என்னது? 0 ப்ளஸ் 10 × x2-ஓடது எவ்வளவு? 20. இப்போ பாருங்கள் அந்த 200 வந்துருச்சா இல்லையா? இங்கே இதான்ப்பா சிம்ப்ளக்ஸ் மெத்தடனுடைய ப்ராப்ளமு. இதை தான் நான் உங்களுக்கு இங்கே ப்ரொசீஜராக நான் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஒரு சிமிலர் ப்ராப்ளம் ஒன்று சொல்லிடுறேன். ஸ்டெப்ஸ் வந்து அதில் உள்ள மாதிரியே நீங்கள் எழுதிக்கோங்கப்பா, அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணிடாதீங்க. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ராப்ளம் இஸ் ஆஃப் மேக்ஸிமைசேஷனா அப்படிங்கிறதெல்லாம் அதில் உள்ள மாதிரியே நீங்கள் எழுதிக்கணும். இதில் பாருங்கள், 3x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 5x3 சொல்லி x3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 3 இனிக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 3 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு. அப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு டைரெக்டாக நான் போட்டிருக்கேன். என்ன டைரெக்டாக போட்டிருக்கேன்னா, ப்ராப்ளம் வந்து ஸ்லாக் வேரியபிள் இது வரலாம் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து எழுதும்போது ப்ராப்ளம் இஸ் ஆஃப் மேக்ஸிமைசேஷன் டைப்பு, கன்வெர்ட் ஆல் த இன்இக்வேஷன்ஸ் இன்டு ஈக்குவேஷன்ஸ் பை இன்ட்ரோடியூசிங் ஸ்லாக் வேரியபிள்ஸ் அப்படின்லாம் சொல்லி இதை எழுதலாம். நான் இந்த மேக்ஸிமைஸ் இசட் ஆப்ஜெக்டிவ் நியூ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதியிருக்கேன், அப்புறம் வந்து ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணதை இப்படி எழுதியிருக்கேன். இப்போ இங்கே இட்ரேஷனில் திரும்ப அதே மாதிரி இட்ரேஷனை பாருங்கள், சிபி ஒய்பி எக்ஸ்பி ஒய்1 ஒய்2 ஒய்3 எக்ஸெட்ரா, அது மாதிரி ஒய்6 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஏன்னா நான் ஸ்லாக் வேரியபிள் வந்து அந்த வேரியபிளினுடைய கண்டினியூஷனாகவே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு x4, அப்புறம் செகண்டுக்கு x5, தேர்டுக்கு x6 சொல்லி அந்த வேரியபிளினுடைய கண்டினியூஷனாகவே எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, இப்போ இந்த ஸ்லாக் வேரியபிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் இங்கே போடணும், y4, y5, y6. அப்போ அது கரஸ்பாண்டிங் வேல்யூ 0. அதே மாதிரி மேலே வந்து நியூ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை அப்படியே எழுதிக்கிறீங்க. இங்கே வந்து பிஐ காலமில் வந்து 420, 460, 430 இந்த பிஇ இருக்குல்ல இந்த சைடு, அது உள்ளதை எழுதிக்கிறோம். இப்போ இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்க்குறீங்க, இது 0, இதுவும் அதே மாதிரி இது வரும். இங்கே மேலே மைனஸ் சிபி அப்படிங்கும் போது, மைனஸ் சிங்கும் போது −3 −2 −5 வரும். இப்போ இந்த இதுலேயும் எல்லாமே கிரேட்டர் தான் அரை கூட 0 வந்தால் ஆப்டிமம் சொல்யூஷன் அப்டைண்டு, ஆனால் அது மாதிரி இல்லை. அதனால் என்ன பண்ணுறோன்னா மோஸ்ட் நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். மோஸ்ட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா −5. அப்போ இதுதான் என்டரிங் காலம். இப்போ இங்கே பாருங்களேன், 420/0 கண்டிப்பாக இது வராது. ஏன்னா yij என்னவாக இருக்கணும்? கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். மைனஸ்லையும் இருக்கக்கூடாது, கிரேட்டர் தென் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், சரியா? அப்போ இது வராது, 420/0 வராது. 460/2 வரும், xb/yij தானே, அது வரும். அப்புறம் 430/1 அப்படின்னு இந்த வேல்யூஸில் எது உங்களுக்கு மினிமம்னு பார்த்தீங்கன்னா இந்த 230 தான். இதுக்கு நேராகவும் உள்ள எலமெண்ட் தான் பைவட் எலமெண்ட். பைவட் எலமெண்ட்டை அடுத்த இட்ரேஷனில் 1 மாற்றணும், ரிமைனிங் உள்ள ரெண்டுத்தையுமே 0 நம்ம மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த y3 காலம் வந்து என்டர் ஆகுது, இந்த கரஸ்பாண்டிங் y5 வந்து வெளியில் போகுது, சரியா? அப்போ y3 காலம் என்டர் ஆகுதுன்னா y3ங்கிறது வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன இருக்குது? 5. அதோட இங்கிட்டு 5 போட்டுக்கிறீங்க. இந்த வேல்யூ இருக்குல்ல பைவட் எலமெண்ட்டை நம்ம 1 மாற்றணும். ஃபஸ்ட்டு 1 மாற்றணும்னா இந்த கரஸ்பாண்டிங்
ரோ முழுசுமே டிவைட் பை 2 கொடுக்குறீங்க அப்ப இங்க என்ன வரும்பா 230 3 by 2 0 2 by 2 னா என்னது 1 0 1 by 2 0 னு வந்துருச்சு அப்ப ரிமைனிங் 0 வாக்கணும் அப்படினா இது ஏற்கனவே 0 னு இருக்கிறதுனால இதுல எந்த சேஞ்சஸும் நீ பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கும் பட் இங்க வந்து 0 னு மாத்தணும் எதை மாத்தணும்பா 0 னா இங்க உள்ளது 0 மாத்தணும் 0 மாத்தணும்னா என்ன பண்ணலாம் சாதாரணமா என்னது இது ஓல்ட் பைவட் ரோவா இங்க எழுதி இருக்கேன் பாருங்க ஓல்ட் பைவட் ரோ அப்படியே எழுதிக்கிறீங்க நியூ பைவட் ரோ இங்க கண்டுபிடிச்சிங்கல்ல இந்த இது இதே எழுதிட்டு डायरेक्टली மைனஸ் பண்ணீங்கனா இந்த வேல்யூஸ் வரும் அத என்ன பண்றீங்கனா இங்க எழுதிக்கிறீங்க சரியா திரும்ப என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கறோம் இது ஃபர்ஸ்டையும் தேர்டையும் விட்டறலாம் ஏனா ஜீரோவால மல்டிப்ளை பண்ண கூடியது எல்லாமே நமக்கு ஜீரோ தான் அதனால 5 into 213 பாத்தீங்கனா உங்களுக்கு என்ன வருது 1150 வருது அப்புறம் 5 into 3 by 2 minus 3 அப்படினு பாத்தீங்கன்னா 9 by 2 வருது 5 into 0 minus 2 னா minus 2 னு வருது 5 into 1 minus 5 0 அப்ப இது எல்லாமே பாசிட்டிவ்லயே வந்துச்சுனா பிரச்சனை இல்ல ஆனா ஒரு நெகட்டிவ் வந்துருச்சு அப்ப அத என்ட்ரிங் காலமா கொடுத்து அடுத்த இட்ரேஷன் சரியா y2 ங்கறது என்டர் ஆகுது இந்த கரஸ்பாண்டிங் y6 வந்து வெளியில போகுது இப்போ இது பைவட் எலிமெண்ட்னா இத 1 னு ஆக்கணும் ரிமைனிங் இந்த ரெண்டுமே 0 ஆக்கணும் இப்போ இதல ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு அப்ப இத 0 ஆக்கணும் அப்ப என்ன பண்றீங்கனா அடுத்த இட்ரேஷன்ல y2 ங்கறது வெளியில உள்ள வந்திருதுனா y2 க்கு கரஸ்பாண்டிங் காஸ்ட் வந்திருது y6 வெளியில போய்டுது இப்போ இது 2 ங்கறது 1 னு ஆக்கணும்ங்கறதனால இந்த ரோ முழுசுமே டிவைட் பை 2 ங்கறத இங்க போடணும் 200 பை 2 னா என்ன வரும் 100 அடுத்து minus 1 by 2 பண்ணீங்கனா minus 1 by 4 1 0 0 minus 1 by 4 1 by 2 அப்படினு வந்துரும் இது செகண்ட் ரோவா பாருங்களே இது 1 னு ஆக்கிட்டோம் இது ஆல்ரெடி 0 னு இருக்கனால இத டச் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கனா 4 னு இருக்கு என்ன இருக்கு 4 அப்படினு இருக்கு இந்த 4 வந்து 0 ஆக்கணும்னா இங்க நான் போட்டுருக்கேன் பாருங்க ஓல்ட் பைவட் ரோ என்னது அதாவது செகண்ட் இட்ரேஷன்ல இருக்க பைவட் ரோ 420 140100 அப்ப நியூ பைவட் ரோ இருக்கு பாத்தீங்களா 200 something அத இன்டு என்ன பண்ணலாம் 2 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனா சாரி இன்டு ஏனா இது 1 இல்ல இங்க 1 தான நியூ பைவட் ரோ சார் நியூ பைவட் ரோ எங்க வருதுப்பா இங்க வருது இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா இது 4 னு ஆயிடும் அப்ப ஓல்ட் பைவட் ரோ 4 உம் இந்த 4 என்னவாயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா 400 minus 1 ஏனா 1 by 4 1 இருக்குல அதனால மேல ஒரு 4 பண்ணீங்கனா minus 1 அப்புறம் 4 0 0 minus 1 1 by 2 னு வரும் இத நீங்க மைனஸ் பண்ணீங்கனா சரியா இத மைனஸ் பண்ணீங்கனா 20 20 2 0 0 1 1 minus 1 by 2 அத இங்க எழுதுறீங்க இதுல இந்த வேல்யூஸ்ல எழுதுறீங்க 100 இந்த பாருங்க இங்க மேல 20 2 0 0 1 1 minus 2 னு வரும் இப்ப இதல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கவே முடியாது என்ன பண்ணாலும் நமக்கு அது 0 வால மல்டிப்ளை பண்ணும்போது என்னது 0 தான் அதனால செகண்ட் அண்ட் தேர்ட தான் நாம பார்க்க முடியும் செகண்ட்ல பாருங்களேன் 5 into 230 எவ்வளவு பவரும் 5 into 230 plus 2 into 100 சரியா 5 into 213 பண்ணீங்கனா 1150 plus 200 அப்ப எவ்வளவு வரும் 1350 அதான் இங்க போட்டுருக்கேன் பா அடுத்து 5 into 3 by 2 minus 1 2 by 4 அப்ப minus 1 by 2 னு பாத்தீங்கனா 4 by 4 னு வரும் அப்ப வந்து இது சிம்பிளிஃபை பண்ண தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு 5 into 3 by 2 இத எழுதும்போது பா 5 into 3 by 2 plus of 2 into minus 1 by 4 இது cb into xb minus 3 வரும் சரியா பாத வச்சு போடிங்கனா 5 into 3 by 2 னா எவ்வளவு வரும் 15 by 2 வரும் அடுத்து வந்து இது எது பண்ணீங்கனா 1 by 2 வரும் சரியா minus 3 னு வருதா அப்ப 16 14 by 2 னா 7 7 minus 3 னு பாத்தீங்கனா 4 அந்த 4 இங்க வந்துரும்பா அதுக்கு அடுத்தது பாருங்க 5 into 0 plus 2 into 1 அப்ப 2 minus 2 0 ஆயிடும் அப்புறம் 5 minus 5 0 ஆயிடும் அதுக்கு அடுத்த டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கனாவே தெரியும் 5 into 1 by 2 minus 1 by 2 னா 4 by 2 னு வரும் அதுக்கு ஆன்சர் 2 னு வந்துரும் அப்புறம் 5 into 0
அந்த கரஸ்பாண்டிங் ரோ தான் பிளஸ் டூ இன்ட்டு ஒன் பை டூ ஒன்னு வந்துடும். இப்போ இந்த டேர்ம்ஸ் அத்தனையுமே பாருங்களேன் எல்லாமே எப்படி இருக்கும் உங்களுக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கு. சின்ஸ் இசட்ஜே மைனஸ் ஜிஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ த ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் ஆப்டைன்டு மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு என்ன இங்கே வேல்யூ வருதோ அதை இங்கே எழுதிக்கிட்டு அட்டு என்ன வரணும் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ தான் என்ட்ரா இருக்கு அதோட உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ எக்ஸ் ஒன் வந்து ஜீரோ தான் சரியா, எக்ஸ் டூக்கு நேராக ஹண்ட்ரட்னு கொடுத்துக்கோங்க, எக்ஸ் த்ரீக்கு நேராக இங்கே என்ன இந்த சைடு உள்ளது தான் நீங்கள் போடணும் இதை போடக்கூடாது புரியுதா. எக்ஸ் டூங்கிறது ஹண்ட்ரடு எக்ஸ் த்ரீங்கிறது எவ்வளவு டூ தேர்ட்டி சரியா. இதை நீங்கள் வந்து இந்த மேக்ஸிமைஸ் இசட்டுன்னு இருக்குல்ல இதிலே நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும்.